நம்ம மென்பொருளை கரைசல்களின் கடத்துத்திறன் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது மோலார் கடத்துத்திறன் என்ற கடத்துத்திறனை தான் நம்ம அதிகம் பயன்படுத்துறதா சொல்கிறோம். இந்த மோலார் கடத்துத்திறன் அதிகமாக குறையுமா, அதிகரிக்குமா குறையுமா என்பதை காரணிகளில் ஒன்று படி சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான காரணி வந்து செறிவு அல்லது நீர்த்தல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஞாபகம் நினைக்கிறேன், ஒரு மின்பகுதியை தண்ணீரில் கரைச்சி வச்சுருக்கேன், கரைச்சி வச்சிருக்கும்போது குறிப்பிட்ட செறிவு இருக்குது. அப்போ அதனுடைய மோலார் கடத்துத்திறனை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த செறிவை நான் மாற்றுறேன், எப்படி மாற்றலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் அதில் ஊற்றினேன்னு சொன்னால் செறிவு குறையும் நீர்த்தல் அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், செறிவு குறையுது நீர்த்தல் அதிகரிக்குது. ஸோ இது போல் ஒரு குறிப்பிட்ட செறிவுள்ள கரைசல்ல ஒவ்வொரு முறையும் சிறிதளவு கரைப்பானை சேர்த்து 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 நீர்த்தல் அதிகரிக்குது அல்லது செறிவு குறையுது. இந்த மாதிரி வெவ்வேறு செறிவுகளில் கடத்துத்திறன் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறதுலாம் செறிவை பொறுத்து மோலார் கடத்துத்திறன் மாறுதல் என்ற தலைப்பில் படிக்கிறோம். இதை வந்து ஃப்ரெடரிக் கோல்ராஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சோதனையாக செய்து முக்கியமான ஒரு சில கண்டுபிடிப்புகள் செஞ்சுருக்காங்க. அவருடைய சோதனைகளுடைய அட்டவணை கொடுத்துருக்கேன், இது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். எங்கிட்ட என்ஏசிஎல் என்ற மின்பகுதி இருக்கிறத கருது, இது செறிவு 0.1 m இருக்குது. அப்போ அதனுடைய மோலார் கடத்துத்திறன் 10.67. நான் என்ன பண்ணுறேன், செறிவு குறையுது பாருங்க, 10 மடங்கு குறையுதுன்னா அதில் 10 மடங்கு தண்ணி ஊற்றுறணும். ஸோ நீர்த்தல் அதிகரிக்குது, செறிவு குறையுது, ரெண்டும் குழப்பக்கூடாது. நீர்த்தல் அதிகரிக்குது, செறிவு குறையுது. நம்மளோட ஆஸ்ட்ரோவால் நீர்த்தல் கேள்விப்பட்டோம், நீர்த்தல் அதிகரித்தால் விரிகை வீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, நீர்த்தல் அதிகரிக்குது அல்லது செறிவு குறையுது. நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது அல்லது செறிவு குறையும் பொழுது கடத்துத்திறன் என்ன இருக்கு பாருங்க, அதிகரிச்சிருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். அதே மாதிரி இதை விட 100 மடங்கு அதிகரிச்சிருக்கு, 0.01. ஸோ இன்னும் செறிவு குறைக்கும் பொழுது, தட் இஸ் நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது மேலும் அதிகரிக்குது. அதே மாதிரி கேசிஎல் அதே 3 கண்டிஷன். ஸோ செறிவு குறிப்பிட்ட அளவு, இது 10 மடங்கு செறிவு குறைச்சிருக்கேன் அதிகரிச்சிருக்குது, 100,000 மடங்கு அதிகரிச்சிருக்கேன். அதே மாதிரி ஹெச்சிஎல். ஸோ இந்த அட்டவணையை பார்த்த உடனே நமக்கு என்ன புரியுதுன்னா, செறிவு குறைய குறைய அல்லது செறிவு மாற மாற மோலார் கடத்துத்திறன் மாறுது. இப்போ பொதுவாக என்ன சொல்லலாம், செறிவு குறையும் பொழுது மோலார் கடத்துத்திறன் அதிகரிக்கிறது. இதை பல மின்பகுதிகளுக்கு நம்ம கோல்ராஷ் கண்டுபிடிச்சது. இப்போ சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட செறிவுடைய, இதே மாதிரி சொல்லலை, குறிப்பிட்ட செறிவுடைய மின்பகுதி கரைசல் எடுத்துக்கிறேன், அதனுடைய லேம்டா எம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட செறிவு மதிப்பு வந்தாச்சு, தண்ணி ஊற்றுறேன் செறிவு குறைஞ்சிருச்சு, இதற்கு இதே தான். அது மாதிரி ஒரு 5-6 செறிவுகள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு முறையும் இந்த மோலார் கடத்துத்திறனை கண்டுபிடிச்சிடறாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ஒரு கணிதவியல் தொடர்பை இவர் உருவாக்கிட்டார். அது என்ன கணிதவியல் இருக்கு, கோல்ராஷ் சமன்பாடு பேரு, முக்கியமான சமன்பாடு. என்ன சொல்கிறாங்கன்னா, லேம்டா எம் ஈக்குவல் டு லாம்டா எம் நாட், என்னன்னு சொல்கிறேன், மைனஸ் கே இன்டு ரூட் சி அப்படின்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காரு. அது பேர் கோல்ராஷ் சமன்பாடு பேர். இந்த டெரிவேஷன்லாம் வேண்டாம், அந்த சமன்பாடு மட்டும் நம்ம பார்க்கணும். இது தெரியுது லாம்டா எம் தெரியுது, மோலார் கடத்துத்திறன் சி தெரியுது, செறிவு கே மாறிலி, இதுதான் புதுசாக சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வரம்பு நிலை மேக்சிமம் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிங்களா, அதிகபட்ச மோலார் கடத்துத்திறன், இது சாதாரண மோலார் கடத்துத்திறன், இது அதிகபட்ச மோலார் கடத்துத்திறன் சொல்லுவாங்க. வரம்பு நிலை எவ்வளோ அதிகமாக அது கடத்துத்திறன் பெற்றிருக்கும், அதுக்கு மேலே அது அதிகரிக்கலாம், அதான் வரம்பு நிலை அப்படின்றது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தேர்வு எழுதுறீங்க, தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் 100, ஒருத்தர் வந்து 70 வாங்குறாரு, ஒருத்தர் 80 வாங்குறாரு, ஒருத்தர் 90 வாங்குறாரு, இன்னொருத்தர் 100 வாங்கிட்டாங்க, இன்னொருத்தர் 110 வாங்க முடியுமா, முடியாது, எவ்வளோ மார்க்கு 100. ஸோ வரம்பு நிலைன்னா 100க்கு 100 தான் போடுவாங்க, 101, 102 போட மாட்டாங்க. அது மாதிரி இது வந்து சாதாரண மதிப்பெண், இது வரம்பு நிலை மதிப்பெண். அது மாதிரி இது வந்து கடத்து தெரியும், மோதல் கடத்து, வரம்பு நிலை கடத்து தெரியும்னா
மேக்சிமம் அவங்க அதுக்கு மேலே வரவே வரலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போல் ராஷ் இந்த சமன்பாட்டின் மூலம் விளக்குறாரு. இதை பார்த்த உடனே நமக்கு புரியுது எந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம அடிக்கடி நேர்கோட்டு சமன்பாடு கேள்விப்பட்டிருக்கோம், ஒய் ஈக்குவல் டு சி பிளஸ் எம்எக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மதிப்பை எதில் போடலாம் நம்ம ஒய் அச்சுல, இந்த மதிப்பை எதில் போடலாம் நம்ம இசட் அச்சுல, சாரி எக்ஸ் அச்சுல. ஸோ இது எக்ஸ் அச்சு இந்த செறிவு, செறிவுக்கு பதில் ரூட் எடுத்தாச்சு இப்போ இதை இந்த ரெண்டையும் தொடர்புபடுத்தி ஒரு கிராஃப் வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நேர்கோடு கிடைக்கும். அதனால அதுக்கு நேர்கோட்டு சமன்பாடு என்று பெயர். அந்த சமன்பாட்டில் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கலாம், அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கோம், அதை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம போட்டாஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மிக அளவு மின்பகுதி, ஸோ சோடியம் குளோரைடு கேசிஎல் அந்த மாதிரி சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு செறிவு பாருங்க முதல்ல அதிகம் குறையுது குறையுது. அப்போ செறிவு என்ன ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ உதாரணத்துக்கு இங்கே ஆரம்பிச்சோம் இந்த செறிவில், அடுத்து செறிவு குறையுது, செறிவு குறையுது, ஆனால் இது என்ன ஆகிட்டே போகுது அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு கிராஃப் போடும்போது என்ஏசிஎல்க்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்துச்சு. ஸோ இது மிக ஏழு மின்பகுதியை சோடியம் குறைடு இந்த நேர்கோடு சமன்பாடு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இது லேண்டாயம் ரூட் சி, இது ஒய் அச்சு இது எக்ஸ் அச்சு. இப்போ இதில் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டதுதான், இதை நம்ம அப்படியே இதை குறுக்கு விட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற கற்பனையாக ஒரு ஸ்கேல் வச்சு இந்த ஒய் ஆக்சுவலி எங்கே கட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இந்த கட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் வரம்பு நிலை மூலாதார திறன். இதுதான் அதிகபட்ச உச்சபட்ச கடத்துத்திறன். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி இவ்வளோதான் இதனுடைய கடத்துத்திறன். அதுக்கு மேலே கடத்துத்திறனை அதிகரிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 100 மார்க் செறிவு அதிகமா இருக்கும் போது கடத்துத்திறன் கம்மியாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா செறிவு அதிகம்னா கன அளவு குறைவு, தண்ணி கம்மியாக இருக்குது, அப்போ இந்த அயனிகள் நெருக்கமாக இருக்குது, அயனிகளுக்கு நடுவில் கவர்ச்சி விசை சற்று அதிகமாக இருக்குது, இந்த தண்ணி கம்மியாக இருக்குது, இந்த கரைப்பானுடைய இழு விசை இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் அதிகம், கரைப்பான் இரு இரு எங்கே போகிற அப்படின்னு ஒரு தண்ணி கம்மியாக இருக்கும். அப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் இதையும் பார்த்துட்டு இருக்கும்போது இழு விசை கம்மியாக இருக்கும், கரைப்பான ஏற்றம் இருந்தாலும் இழுப்பிசை கம்மியாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, அப்போ கவர்ச்சி விசை சற்று அதிகம், வேகம் குறையும், அப்போ கடத்துத்திறன் குறையும். தண்ணி அதிகமாக ஊற்றும் போது என்னாச்சு, கன அளவு அதிகரிக்குது, இன்னும் நிறைய தண்ணி அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா தண்ணி நிறைய வரும்பொழுது இந்த கரைப்பான ஏற்றம் அப்படி என்ன இருக்கும், பட் இழுவிசை குறையுது, தூரமாக போகுது, அயனிகள் சற்று தூரத்தில் இருக்குது, கவர்ச்சி விசை குறையுது, வேகம் அதிகரிக்குது. அதனால் நீர்த்தல் செய்யும் பொழுது தட் இஸ் இந்த செறிவு குறையும் பொழுது அயனிகளுடைய கவர்ச்சி விசை குறைந்து ஓட்டம் அதிகரிக்கும், அப்போ கடத்துத்திறன் அதிகரிக்கும். அதனால் கடத்துத்திறன் ஒரு குறிப்பிட்ட செறிவு வரை கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ இதை இன்னும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் நம்ம, தண்ணி ஊற்றிக்கிட்டே எவ்வளோ நேரம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 தடவை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னா அந்த கிராஃபில் ஒரு ஸ்கேலை வச்சு இங்கே கூட்டு போயிட்டு பார்த்தோம்னு சொல்லி இந்த செறிவு என்ன ஜீரோ அப்படின்னு சொல்லப்படாத அளவிலா நீர்த்தல் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கலாம், இன்ஃபினிட்டி கிடையாது அளவிலா நீர்த்தல், அதாவது மேக்சிமம் நீர்த்தல் பண்ணிட்டீங்கன்னா அந்த மின்பகுதியில் இருக்க எல்லா அயனியும் தனித்தனியாக வந்துருச்சு, எல்லா அயனியுமே மின்கடத்தலில் ஈடுபடும், ஒரு அயனி கூட சும்மா இல்லை ஏமாத்தலாம், எல்லாம் மின்கடத்தலில் ஈடுபடும். அப்போ மின்கடத்தல் செய்யும் பொழுது மின் கடத்துத்திறன் எப்படி இருக்கும், உச்சபட்சமாக இருக்கும், அதான் வரம்பு நிலைன்னா வரம்பு அந்த எல்லையை ரீச் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம்
அந்த மின் கடத்தல் புதுசாக கிடையாது, மேக்சிமம் அதுதான். அதுக்கு பேர் வரம்பு நிலை மோலார் கடத்த திறன் என்ற பெயர். இதுதான் அதிகபட்ச. இதை நம்ம டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது, கிராஃப் மூலம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே குறையளவு மின் பகுதி லைக் அசிட்டிக் அமிலம் எடுத்தாச்சு, இதே மாதிரி சோதனை. இது வந்து என்ஏசிஎலுக்கு அசிட்டிக் அமிலத்துக்கு இதே மாதிரி சோதனை செஞ்சாங்க. பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் இதே செறிவில் கடத்துத்திறன் கம்மி, ஏன்னா அயனியாதல் வீதம் மிக குறைவு. இது 90% அயனியாச்சுன்னா அது 5% தான் அயனியாகும். 90 அயனியாக 5 அயனியாக அப்போ கடத்துத்திறன் கம்மி. தண்ணி ஊத்த என்ன ஆகும், நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க செறிவு குறைய குறைய அயனியாதல் வீதம் அதிகரிக்கும். அதுதான் ஆஸ்ட்ரோலஜி நீர்த்தல் பற்றி சொல்லுது. அப்போ செறிவு குறைய குறைய இதில் என்ன முதல் சுமாரியே அப்படியே அதிகரிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகும். அதிகரிச்சுட்டே போயிட்டு செறிவு வந்து இந்த அளவிலாம் நீர்த்தல் குறும்ப பார்த்தீங்கன்னா தப்பு நிறைய அயனிகள் வரும் இப்படி அதிகம். ஸோ அளவிலா முதல்ல செறிவு கம்மி அதிகமாக இருக்கும்போது கடத்து திறன் கம்மி, செறிவு குறைய குறைய நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க கடத்து திறன் அதிகம். இந்த அளவிலா நீர்த்தல் நெருங்கும் பொழுது டக்குனு நிறைய வருது, ஏன்னா நிறைய அயனி வந்துடும். சரி ரைட்டு. சரி, இதுக்கு வந்து வரம்பு நிலையை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போதான் சொன்ன வரம்பு நிலைன்னா என்ன, நேர்கோடு இருந்தால் குறுக்கு வெட்டு போயிட்டு எவ்வளோ தருவீங்க. இது நேர்கோடு வர மாதிரி இருந்தது, திடீர்னு வந்து இப்படி ஒரு கருவை போயிடுச்சேன், வலை கூட போயிடுச்சேன். அப்போ இது நீங்கள் என்ன தான் போனாலும் ரயில்வே தண்டவாளம் மாதிரி போயிட்டே தான் இருக்கும் போது கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாதான் அந்த லேண்டா கண்டுபிடிக்க லேண்டா ஏன்டா. அப்போது இதில் அது இல்லையா சார், இருக்குது, ஆனால் சோதனை மூலம் கிராஃப் மூலம் கண்டுபிடிக்காது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் என்பது மிகையளவு உயிர்பொருளிகளுக்கு சோதனை செய்து இந்த வரைபடத்தை போட்டு இந்த குறுக்கு வெட்டிலிருந்து நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம், குறையளவு உயிர்பொருளிகளுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய குறை. இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதியில் படிக்க போகிறோம். ஸோ வரம்பு நிலை என்பதுதான் இங்கே முக்கியமாக படிக்கிறோம். அதிகபட்ச உச்சபட்ச கடந்த திறன் அது எப்போ என்றதான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா அளவிலான நீர்த்தல் மேக்சிமம் டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம்.